வாழும் உயிரினங்களில் வளர்ச்சியடைந்த உயிரினம்தான் மனிதன். ஆறறிவு கொண்ட மனிதனாகிய நான் ஐந்தறிவு கொண்ட, அதுவும் கேவலம் ஒரு பறவையிடம் இருந்து எப்படி தலைமைத்துவ பண்பை பெற முடியும் என்று நீங்கள் கேட்டால், கேட்பவராக இருந்தால், கழுகுகளின் இந்த நான்கு பண்புகளை மட்டும் கவனியுங்கள். 1. கழுகுகள் கழுகுகளோடு மட்டும்தான் பறக்கும். எவ்வளவு முயன்றும் வெற்றியை சுவைக்க முடியவில்லையா? அருகில் இருப்பவர்களை கவனியுங்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் கூறுகின்றார்களா? எதை தொட்டாலும் அச்சுறுத்துகிறார்களா? விலக்கிவிடுங்கள். முடியவில்லையா? குறைந்தபட்சம் விலகிவிடுங்கள். உங்களின் அளவுக்கு உயர்ந்த எண்ணம் கொண்டோரை தேடி பிடியுங்கள். அவர்களோடு உயர உயர பறந்து செல்லுங்கள். நீங்கள் கழுகு என்று தெரியாத பறவை கூட்டங்கள் நான் வானின் உச்சியை நுகரப்போகின்றேன் என்று சொன்னால் சிரிக்கத்தானே செய்வார்கள். 2. புயல் வீசும்போதுதான் கழுகுக்கு வலிமை அதிகம். வானம் முழங்கும் போது, மின்னல் ஒளி வெட்டும் போது, புயல் கிளம்பும் போது, மற்ற பறவைகள் கூட்டினுள் ஒளிந்து கொண்டு குஞ்சுகளை அரவணைத்துக் கொண்டு பொத்தி பொத்தி பாதுகாக்கும் நேரத்தில், இந்த கழுகுகள் மட்டும் இந்த புயலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்னும் சில அடிகள் உயர பறக்க நினைக்கும். அதுபோல கம்ஃபோர்ட் ஜோன் எனப்படும் உங்களுக்கு வசதியான எல்லைக்குள் இருந்து என்றைக்கு நீங்கள் வெளியே வருகின்றீர்களோ, அப்போது உங்களின் போராட்டங்களும் வாழ்வில் வீசும் புயல்களும் உங்களை மேலே கொண்டு செல்லும். இடர்கள் ஏணிகளாய் மாறும். 3. இலக்கின் மீது வைத்த குறி அசையவே கூடாது. இறை ஒரு சிறு முயலாக இருந்தாலும் சரி, அதைவிட சிறிய மீனாக இருந்தாலும் சரி, 4.5 கிலோமீட்டருக்கு அப்பால் பறந்து கொண்டிருக்கும் போது கூட மிக துல்லியமாக குறி வைக்கிறது கழுகு. இறையை தேடும் போது மட்டும்தான் இறக்கைகளை வீசும். ஒரு முறை இறையை கண்டுவிட்டால் இறக்கைகள் அசையாது, விழி உருண்டை விலகாது, ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். அதுபோல எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் உங்கள் இலக்குகளை தேடி பயணியுங்கள். ஆனால் இதுதான் என் இலக்கு என்று கண்டவுடன் ஒட்டுமொத்த கவனத்தையும் அங்கேயே குவியுங்கள். 4. உறுதியடையும் வரை பயிற்சி செய்யுங்கள். கழுகு குஞ்சுகள் பறப்பதற்கான தருணம் வரும்போது தாய் கழுகு குஞ்சு கழுகுகளை கூட்டிலிருந்து வெளியே தூக்கி வீசும். அக்குஞ்சுகள் அஞ்சிக் கொண்டே இறக்கையை படபடவென்று மாரோடு அடித்துக் கொண்டு கீழே விழும். மீண்டும் வீசப்படும், மீண்டும் கீழே விழும். அந்த குஞ்சுக்கு பயம் விலகும் வரை, அது பறக்கும் வரை தாய்க்கழுகு வீசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது பறப்பது உறுதி. உண்மையாக உழைத்தால், பயிற்சி செய்தால் முன்னேற முடியுமா, வெற்றியடைய முடியுமா என்ற கேள்வி மனித கூட்டத்திடம் மட்டும்தான் உள்ளது. நம்மிடம் மட்டும்தான் அது ஒரு சந்தேகமாக எழுகின்றது. பிற உயிர்களுக்கு அது இயல்பாக நிகழ்கின்றது. அது பறந்துதான் தீர்கின்றது. எந்த பறவையாவது அஞ்சிக் கொண்டு பறக்காமல் இருக்கின்றதா? எந்த குரங்காவது அஞ்சிக் கொண்டு கிளைக்கு கிளை தாவாமல் இருக்கின்றதா? இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நியதி. சரியான திட்டமிடலுடன் உழைத்தால் எவரும் முன்னேறலாம் என்பது ஒப்பனை சொல் அல்ல, அது மாறாத உண்மை. உறவுகளே, இந்த வாழ்க்கை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்க காத்து கொண்டுள்ளது. உங்கள் கூடுகளை விட்டு வெளியே குதியுங்கள். மிக பெரும் முடிவுகளை துணிச்சலாக எடுங்கள். எவரும் எண்ணி பார்க்க இயலாத அளவுக்கு இலக்குகளை வையுங்கள். நடக்குமா நடக்காதா என்பதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.